Hello friends, welcome to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எறா குழம்பு செய்ய போகிறோம். ஸோ எறாவோட ஒரு முருங்கைக்காய் சேர்த்து போட்டால் அதோட சுவையே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 200 கிராம் எறா இது. இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசனில் தான் இருக்கும் எல்லா ஐட்டம்ஸும். ஒரு 3 hours பிஃபோரே நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து போட்டோம்னா ஜில்னஸ் போயிடும். இங்கே வந்து எறா வந்து மேலே இருக்க தோல் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் ஃப்ரோசன் பண்ணியிருப்பாங்க. ஏற க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். குழம்பு செய்யும் போது அலசி ஏற போட்டால் நல்லாயிருக்கும். ஏறாக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து இட்லியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ இட்லி வேக வச்ச பாத்திரத்துலேயே ஏற குழம்பு செய்யலான்ட்டு இருக்கேன். முதல்ல ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரோசனாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 4-5 முருங்கைக்காய் கட் பண்ணது வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். அப்போ தான் வேகிறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேகும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் வெங்காயம் முருங்கைக்காய் சேர்த்து வதக்கும் போது அது கூட சேர்த்து போட்டு வதக்கிடணும். 1/2 தக்காளி, 1/2 குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 3-4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிறதுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச எறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 நிமிஷத்தில் எறா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எறா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.